தெற்கு குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். தெற்கு குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் விபத்து குறித்து குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தெற்கு குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ இந்திய தூதர் அதிகாரிகள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல தீ விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தாருடைய குடும்பத்தாருக்கு பிரதமர் மோடி இரங்கலும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் தற்பொழுது தொடர்ந்து அதிகாரிகள் களத்தில் உதவி செய்து வருகிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 இந்தியர்கள் உட்பட 53 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தெற்கு குவைத்தின் மங்காஃப் நகரில் கேரள தொழிலதிபர் ஆபிரகாம் என்பவருக்கு சொந்தமான 7 மாடி கட்டிடத்தில் சுமார் 195 தொழிலாளர்கள் வசித்து வந்திருக்கிறார்கள். அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் கீழ்த்தளத்தில் இருந்த சமையல் அறையில் மின்கசிவு காரணமாக தீ பற்றி உள்ளது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த தீ வெகுவாக அக்கம் பக்கத்தில் உள்ள சமையல் அறை உள்ளிட்ட பல இடங்களில் பரவியதாகவும் அங்கிருந்து சிலிண்டர்கள் வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. கட்டடம் முழுவதும் வேகமாக பரவிய தீயில் நெருப்பில் சிக்கியவர்களை தாண்டி கட்டடத்திலிருந்து தப்பி குதிக்க முயன்றவர்களும் உயிரிழந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதிக அளவு புகை மூட்டம் வெளியானதில் மூச்சு திணறி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகமாக காரணம் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் சுமார் 30 பேர் தற்பொழுது அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவசர உதவி எண்ணையும் வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது பிரதமர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தாருக்கு தற்பொழுது இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்கள், உதவி செய்து வருகிறார்கள் என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார்.